ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருப்பது கலர் ரேடியோ 3-2-1. வண்ணங்களை திருந்திடுச்சி சேம் வித் மீ ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு நச்சுன ஒரு செகண்டில் நம்ம பார்க்க போகிறது லிச்சி பழத்துடைய மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க. லிச்சி பழம் பொதுவாகவே வந்து பணக்கார பழம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பழம். ஆனால் அந்த பழத்தில் பல வகையான நன்மைகளும் சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்காம லிச்சி பழத்தை டெய்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்ற பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம இம்யூனிட்டி பவரை இதை அதிகரித்து நம்ம உடலை இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எலும்புகளை வலுவாகவே வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிமான சக்தியை இது அதிகரிக்குதுங்க. மேலும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க லிச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி அதிகமான அளவில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ நம்ம லிச்சி பழம் எடுத்துக்கிறதுனால நம்ம வைரஸ் தொற்றுக்கள் எதுவுமே வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரத்த ஓட்டத்தை இது ரொம்பவே சீரான நிலைமையில வச்சுக்குது. மேலும் நம்ம முகம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லிச்சி பழத்தை டெய்லி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம டயட்டில் லிச்சியை சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே எங்களோட இணைஞ்சிருங்க. நீங்கள் கேட்டுட்ருப்பது கலர் ரேடியோ 3-2-1. வண்ணங்களை திறந்திருசி சேம் வித் மீ ஆர்ஜே ஸ்ருதி.